வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஈரோல் 360. திருக்குறள் வித் மீ, நான் உங்கள் அங்கமுத்து. இன்றைக்கி நம்ம என்ன கேட்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாகிறதுக்குள்ளே ஒரு விஷயம் பண்ணிட்டு சாகணும், அதாவது லைஃப் லாங் ஆசை. அது என்ன ஆசை, அதான் நம்ம கேட்க போகிறோம். வாங்க கேட்போம். ஸோ இப்போ வந்து நீங்கள் சாகிறதுக்குள்ளே ஒரு விஷயம் பண்ணிட்டு தான் சாவீங்க அப்படின்னா, என்ன விஷயம் பண்ணிட்டு சாவீங்க? போகும்போது ஆசை, கனவு, லட்சியம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். அப்படின்னு எனக்கு பார்த்தீங்கன்னா, வெக்கப்படாதவா, வெக்கப்படாதவா, பார்த்துக்கலாவா, அதேதான் இத்தனை கோடியாக இருந்தாலும் பரவாயில்ல. ப்ரோ, உங்கள் பேர் என்ன ப்ரோ? அஜய் ப்ரோ. அஜய், லைஃப்பில் சாகிறதுக்குள்ள இதை பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி என்ன சார் சொந்தமாக ஒரு இது, எப்படி சொல்கிறது, எது ப்ரோ ஸ்பைஸ் அவ்வளோ சீன்லாம் வேணாம். பரவாயில்ல சொல்லுங்கள், பரவாயில்ல சொல்லுங்கள். சொந்தமாக ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கணும் ப்ரோ. ஸ்போர்ட்ஸ் கார் என்ன என்ன அமௌண்ட் ப்ரோ, என்ன ப்ரைஸ் ப்ரோ வரும்? எத்தனை கோடியாக இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ. பரவாயில்ல, எத்தனை கோடி பரவாயில்ல, லைஃப் லாங் ஆசை அப்படி தான். என்ன என் ஆசையை பார்த்தீங்கன்னா, ஆளாளுக்கு ஒவ்வொரு இது இருக்கும், இது இருக்கும், ஒவ்வொரு ஆசை, கனவு, லட்சியம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். அப்படின்னு எனக்கு பார்த்தீங்கன்னா, போகிறதுக்குள்ள ஏதாவது ஒரு சினிஃபீல்டில் போயிடணும் ஆசை. சினிஃபீல்டில் போயிடணும், ஐயோ நம்மளும் தான் ரொம்ப நாள் ஆசை பண்ணுவாங்க. சரி, யா எந்த ஆக்டருமா உங்களுக்கு ஆவான ஆசை? எந்த ஆக்டர் மாதிரி? அவர் மாதிரி ஆக முடியாது, இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர் ஸ்டார் அண்ணா பார்த்துங்க, அவர் கண்ணப்பா அறியா, அவர் கலரப்பாரியா, ஐயோ அவர் ஸ்டைல பாரியா, இவரை பார்த்து தமிழ்நாட்டில் பிடிக்கலன்னு எவனாவது சொல்லுவானாயா? இன்னும் ஒரு 10 வருஷம், எத்தனை வருஷம் வரும் உங்களுக்கு டைம்? ஒரு 5 வருஷம் வச்சுக்கலாமா? 5 வருஷத்தில் அண்ணா வந்து சூப்பர் ஸ்டாருக்கு இணையா போட்டி விளையாடுவாரு, பார்த்துக்கலாம். என்னன்னா, நீங்க சாகிறதுக்குள்ள இந்த விஷயம் பண்ணிட்டு தான் சாவேன் அப்படின்னா என்ன விஷயம் பண்ணுவீங்க? எனக்கு வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் ஏதாவது ஒன்று பண்ணி அச்சீவ் பண்ணிட்டு தான் சாகணும். கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் சூப்பர் ப்ரோ, என்ன பண்ணுவீங்க? இல்லை ஏதாவது ஒரு இருக்கும்ல, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், அந்த அதை நான் பண்ணணும். நான் சைக்கிள் ஓட்டுவேன், சைக்கிள் ரொம்ப வேகமாக அதே, இல்லாட்டி இந்த ஹில்ஸ்லேருந்து சைக்கிள்லாம் இறங்குறாங்கல்ல, அதில் அந்த மாதிரி அதில் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண ஆசை. அக்கா, உங்கள் பேர் என்னங்கக்கா? பியூலாரினா. பியூலாரினா. ஜோதிகா. ஜெயந்தி. ஓகே அக்கா, இப்போ என்னன்னா ஒரு க்வெஸ்சன், அதாவது நீங்கள் சாகிறதுக்குள்ளே ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்க, இதை பண்ணிட்டு தான் சாகணும் அப்படின்னு ஆசை இருக்கும் இல்லைங்க, இதை பண்ணிவிட்டா நான் செத்து போயிடலாம், அதாவது இது பண்ண சாகிறதுக்குள்ளே இதை பண்ணிடணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? யோசிக்கவே இல்லையே. பரவாயில்ல, இப்போ யோசிங்க கொஞ்சம், எவ்வளோ நேரம், 2 நாள் ஆனால் பரவாயில்ல, நீங்கள் யோசிங்க. நான் இன்றைக்கு தயார், நீங்கள் தயாருங்களா? ஓகே, அதாங்க ஒரு ஆசை, என்ன ஆசை சாகிறதுக்குள்ள பண்ணிடணும் அப்படின்னா? யோசிக்கிறேன், யோசிக்கிறேன். பாப்பா, நீ உனக்கு ஆசை இருக்கிறப்போ? இப்போ நான் வீட்டுக்கு போனால் போதும், அது மட்டும் தான். அக்கா உங்களுக்கு என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும், அதை பார்த்தேன்னா போதும். அதாவது பார்த்தீங்கன்னா, தனக்காக யோசிக்காம பெத்த பிள்ளைங்களே யோசிக்கிறது தான் அம்மான்றது நல்ல குணங்கக்கா. உண்மையாலுமே பசங்க ரெண்டு பேருங்களா? பையன் ஒன்று, பொண்ணு ஒன்று. வாழ்த்துக்கள், கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. சரி, சொல்லுங்க ப்ரோ. எனக்கு என்ன ஆசை தான், ரேலி ஓட்டணும். என்னது ரேஸ்? ரேஸ், சூப்பர் ப்ரோ. ரேஸ், என்ன ரேஸ், என்ன வண்டி, என்ன வண்டி ஓட்டுவீங்க? எல்லா வண்டியும் ஓட்டுவேன். எல்லா வண்டியும் சைட் ஓட்டுவீங்களா? அதாவது கொடுத்தா ஓட்டுவேன். கொடுத்தா ஓட்டுவீங்க, ஓட்டுவீங்க. ஓட்டினா எந்த மூலையில் கிடக்கும் தெரியாது, எந்த மூலையில் கிடக்கும் தெரியாதுன்ற. ஓகே, அதாவது ஒரு கனவு இருக்குன்றது ஓகே, அது தெரியணும்ல, அப்புறம் ஓட்ட தெரியுமா உங்களுக்கு? ரேலியெல்லாம் ஓட்டுவேன். உண்மையாக ஓட்டுவீங்க? ஓட்டுவேன். லைசன்ஸ் இல்லாமல் வண்டியை ஓட்டுவான், சாத்துட்டு பேசி கேட்ட டாட்டா வந்தான் காட்டுவான். ரேஸ் போனால் தான் ஆசை உங்களுக்கு. சரி, இப்போ வந்து ரேஸ் போய் நீங்கள் எங்கேயோ போய் விழுந்துட்டீங்க, அங்கேயும் உடம்புல காலுக்கெல்லாம் போயிடுச்சு, அப்போ என்ன பண்ணுங்க, அப்போ எப்படி போவீங்க? சரியாயிடும், சரியாயிடும்.
நீங்க பாத்துறீங்களா அவன் கால் உடைஞ்சு கை உடைஞ்சு கிடக்குறானுங்க அப்படிலாம் நினச்சா என்ன ஆகுது நம்ம நம்மளுக்கு நம்பிக்கை இருந்தால் நம்ம போகலாம் நம்மளால் ஓட்ட முடியும் அப்படின்னா நாம் போகலாம் ஓகே ப்ரோ வாழ்த்துக்க ப்ரோ சூப்பர் ப்ரோ எதனால் வந்து எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி ரேஸ்லாம் பார்த்து பார்த்து பழக்கம் தலை ஃபேனா நீங்கள் அதாவது தலைலாம் இல்லை தலை ஃபேன்லாம் இல்லையா தளபதி தான் தளபதி ஃபேனா ஏன் தளபதி ஃபேனா அந்த எப்படிங்க பைக்லாம் ஓட்டுறீங்க அதெல்லாம் ஓட்டலாம் இல்லை அதெல்லாம் இல்லை சொல்கிறேன் எந்த வச்சு இந்த பேச்சுக்கு முதல்ல உங்க பேர் ஆசிஃபுங்க அஸ்லம் விக்னேஷ் நீங்க சாகிறதுக்குள்ள ஒரு விஷயம் பண்ணிட்டு தான் சாவேன் ஓகேங்களா இந்த எனக்கு இந்த வாழ்நாள் இந்த ஆசை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு என்ன கனவு எதை பண்ணிட்டு நீங்க ஹாப்பியா நீங்க சாவலாம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க மேக்ஸிமம் இங்க ஓல்ட்ல இருக்க நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சுத்தி பார்த்து வந்தோம் சூப்பர்த்தில் மேலே வேற ஏதாவது ஆசை இருக்குங்க ஏதாவது ஸ்போர்ட்ஸ் கார்ஸு ப்ரைவேட் ஜெட்டு கூட ஓவராக இருக்கும் ஒரு மொக்க ஹெலிகாப்டர் இருந்தாலும் ஒரு ப்ரைவேட் ஹெலிகாப்டர் வேற லெவலில் ஆசையாக இருக்காது உண்மையிலே வேற லெவலில் ஆசை உண்மையிலுமே ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா ஜெட்லாம் கொஞ்சம் ஓவர் ப்ரோ அந்த இதெல்லாம் கூட தேவையில்லை ஒரு மொக்க ஹெலிகாப்டர் இருக்கும் ஓடுற கண்டிஷனில் இருந்தால் போதும் நம்மளுக்கு சொந்தமாக இருக்கணும் அது ஹெலிகாப்டர் வாங்கணும் ஜெட்டு வாங்கணும் ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கணும் அதுதான் உங்கள் ஆசை ஏறி கோடி கட்டி வெற்றி வாகை சூடி அட்வைஸ் ஆஃப் இந்த கொரோனா பிரச்சனையை கண்டிப்பாக முடிக்கணும் இந்த கொரோனா பிரச்சனையை ஃபஸ்ட்டு முடிக்கணும் ஏண்டா கனவாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா என்ன வேலை பிடிக்கும் எனக்கு இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது அம்மா பார்த்துக்கிறது யூஸ்ஃபுல் எல்லாமே யூஸ்ஃபுல் ஆனால் இருந்தாலும் நான் லைஃப்பில் யூஸ் பண்ணால் பார்த்தீங்களா அது மாதிரி ஏதாவது எனக்கு இந்த மாதிரி நான் ஃப்ளைட்டில் போகணுன்றது யூஸ்ஃபுல் அதை விடுங்க ஃப்ளைட்டு வாங்கணும் அதில் இதை நான் சாதிக்கணும் அப்படின்னா என்ன சாதிக்கணும் அது மாதிரி சொல்லுங்கள் ஏதாவது இது மாதிரி ஃபாரில் போய் ஒரு நல்லா செட்டில் ஆகணுங்க போய் செட்டில் ஆகணும் அவங்க பேர்ண்ணா முரளி ஹர்ஷிதா காளி ஹர்ஷிதா காளி எதனால்னா அந்த காளி ஒரு எதுக்கு சொல்றது பாக்ஸர் ஆகணும்னு ஆசை அதனால காலின்னு வச்சேன் அதாவது நீங்க வந்து உங்க ஆசைய பொண்ணுக்கு வச்சிடாதீங்க பொண்ணு கிடையாது அவளோட ஆசையே தான் சரி ஓகே தாராளமா ட்ரை பண்ணுங்க ஆனா வந்து எதனால ஒரு லைன் அவங்களுக்கு பிடிச்சி கொடுக்கணும்ல சூப்பர் நல்ல ஆசை உங்களுக்கு உண்மை சொல்லணும்னா பாக்ஸர் அதாவது நம்ம ஊர்ல இருந்துகிட்டு பொண்ணுங்களை பாக்ஸருக்கு அப்புறம் அனுப்ப மாட்டாங்க நீங்க அனுப்புறீங்க சூப்பரான வாழ்த்துக்கள் அதாவது இல்லைங்க ஆ உங்கள் பேர் என்னண்ணா என் பேர் என் சேகருங்க மேடம் சேகர் ஓகே நான் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சாகிறதுக்குள்ளே ஒரு விஷயம் பண்ணிட்டு தான் சாவேன் அதாவது இந்த வாழ்நாள் ஆசை அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஆசை உங்களுக்கு நான் ஒரு கார் வாங்கி ஓட்டணுங்க சார் கார் வாங்கி ஓட்டணும் என்ன கார் நான் வாங்குவீங்க அதாவது பெரிய பயணமான ஜெட்டு இல்லை ஜாக்குவார் அந்த மாதிரி காரா இல்லை எந்த மாதிரி நார்மல் காரா முடிஞ்சா ஒரு கார் முடிஞ்சா அதை விட பெரிய கார் அது வந்துடுச்சு வீட்டில் மூணு கார் இருக்குன்னா ஒரு இல்லைன்னு அந்த மாதிரி இல்லையா நார்மலாக ஒரு 10 லட்சம் ரூபாயில் ஒரு கார் வாங்கணும் இதுதான் உங்களோட வாழ்நாள் ஆசையே இந்த காரை வாங்கி எல்லாம் வீடெல்லாம் வாங்கிட்டேன் சார் மீது எல்லாமே சேர்த்திட்டேன் கார் மட்டும் வாங்கி நான் வீட்டில் ஃபேமிலியோடு போகணும் சார் சூப்பர்ண்ணா சூப்பர் ஆசை உண்மையில் என்ன ஆசை உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க மேக்ஸ் டீச்சர் ஆகணும் மேக்ஸ் டீச்சர் கணக்கு பாடமா அப்படின்னா கணக்கெல்லாம் ஆகாதீங்க கணக்கு எவனும் வர மாட்டேங்குது சாவறாங்க எல்லாம் அதுக்குன்னே நல்லா சொல்லுங்கள் கணக்கு டீச்சர் ஆகணும் அவ்வளோதானே சரி எங்கே எந்த ஸ்கூலில் ஆகணும் அதாவது ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ அல்லது வேற எங்கேயோ ஆகணும் கனெக்ட் டீச்சர் ஆகணுமா இல்லை கனெக்ட் டீச்சர் ஆமானாலே போதும் அப்படி தானே ஓகேங்க வாழ்த்துக்கள்ங்க சரி ஓகே வாழ்த்துக்கள் உன் பேர் என்னப்பா பிஎன் ராகுல் இருந்து ஒரு 10-15 வருஷத்தில் பிஎன் ராகுல் நம்ம ஊர் கரெக்டாக ஆட போகிறாரு அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆள் கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதால போலீஸ்காரா நம்ப மாட்டேங்கப்பா வாழ்த்துக்கள் தம்பி பாய் 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 பார்த்து போய்ட்டு வா அது எதுவுமே இல்லை அதாவது வாழ்க்கையில் ஆசையில் ஆள் இருப்பாங்கண்ணா உங்கள் பேர் என்னண்ணா
அஸ்லாமலைக்கும் அஸ்லா சாரி அஸ்லாம் அண்ணன் தான் இருக்காரு. சம்பாரிச்சு போயிட்டு எங்கேயாச்சும் ஒரு மலை மலை பிரதேசம் அந்த மாதிரி போய் செட்டில் ஆயிடணும். யாருமே வேணாம் அந்த ஊரு ஊரு எவன் எந்த நாயும் வேணாம் அதான் சொல்லுறீங்க. நாய்ஸ் வேணாம். ஓ ரைமிங் வாட்டர் ரைமிங். ஓகே சார். அப்போ இவங்க ரெண்டு பேரும் கூட வேணாமா உங்களுக்கு பொண்ணுங்கன்னு உங்க ஒய்ஃபு லவ்வர் எதுவுமே வேணாமா? ஃபேமிலி மட்டும் ஃபேமிலி மட்டும். அது என்ன நீங்கள் மட்டும் போய் அந்த மலை மேலே உட்காந்து ஹாப்பியாக இருக்கணும் இவங்களை நாங்களாம் வந்து இங்கே கொஞ்சம் சாப்பிடலாம் தானே ஆசைப்படுறீங்க நீங்கள். இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த சமூகம் சொல்லி கொடுக்குற மாதிரி உன் தேவை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிக்கிட்டே சேர்த்து போனாதான் இது ஒரு குடும்பம். அப்போதான் இந்த சமூகம் இந்த குடும்பத்தை ஏற்றுக்கும். எங்களை டிஸ்டர்ப் பண்ணன்றது ஓகே, இருந்தாலும் நீங்கள் மட்டும் ஹாப்பியாக இருக்கலாமா? ஆச்சனா நம்மளை பற்றி தானே இருக்கும். சரி ஓகே, இருந்தாலும் நீங்கள் சொல்றதை ஏற்றுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நான் ஏதாவது வரலாமா காரில் தான் வரலாமா? இல்லை நான் வந்து நான் ரோட்டில் போனால் என் மேலே ஏற்றிட்டு போவீங்க அந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா? இந்த மாதிரி பண்ண மாட்டீங்களே. ஓகே தானே, நானும் வரலாம்ல. தாராளமாக வரலாம். நான் மட்டும் இல்லை உங்கள் ஃபேமிலியும் கூட்டிகிட்டு வரலாம். என் ஃபேமிலியும் என் ஃபேமிலி மொத்தம் ஒரு நாள் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவேன். நீங்கள் போயிட்டு வந்துட்டு என் போயிட்டு வந்துடலாம். என் ஃபேமிலியில் மொத்தம் 50 பேர் பார்க்க மாட்டேறாங்க. வரலாமா? உன் கொரியெல்லாம் அனுப்ப முடியாது, நீ வெளியே போகல. அண்ணன் இங்கே இருக்க ஆளே கிடையாது, வேறு எங்கேயும் வெளிநாட்டில் கார் ஓட்டிகிட்டு இருக்க வேண்டிய ஆள். சரிங்களா? ஓகேண்ணா ரொம்ப நன்றி. தேங்க்யூண்ணா. தேங்க்யூண்ணா.